பலிக்கு பலி வாங்கினா அது என்ன காலம்? நியாயப்பிரமாணத்தினுடைய காலம். மன்னிக்கிறது கிருபையினுடைய காலம். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ யோர்தானுக்கு போ. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். நாம் சும்மா இருக்கிறது, இப்படி சும்மா இருக்கிறது, கர்த்தருக்குள் சும்மா இருக்க வேண்டும். வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும், கர்த்தரை நாம் தியானிக்கணும். ஆனால் மற்றவர்களுக்கு மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல. வாசிக்கலாம் யோசுவாவினுடைய புஸ்தகம், யோசுவா புஸ்தகம் 3:14-15 வாசிங்க. ஜனங்கள் யோர்தானை கடந்து போக, கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள், ஆசாரியர்கள் உடன்படி ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போவோம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதாரண கடுத்து ஆறாம் ஊர் வரைக்கும் குவியலாக குவிந்தது. போதும் இந்த யோர்தான் அறுப்பு காலத்துல கரை புரண்டு போகுமா? இப்ப நம்ம ஊர்லயுமே எப்படி ஆத்துல தண்ணி அத்தாலி ஆத்துல தண்ணி வந்ததுன்னா கரை குறைந்து போகும். இதை கடக்கிறது சாதாரண காரியம் இல்ல, அதுல விழுந்தா ஆள் முடிஞ்சா. அது போலவும் கஷ்டம் உண்டு பரலோகத்துக்கு போகும்போது. நம்மளை முடிக்க வேண்டும் என்று சொல்லி வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் நம்மளோடு போராடும். இந்த யோர்தானை போன்ற பிரச்சனைகள் வரும். ஆசாரியர் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர், கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறவர், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர், கர்த்தருடைய ராஜ்யத்திலே கர்த்தரை ஆராதிக்கிறவர், அவன் தான் ஆசாரியர். நாமும் ஆசாரியர் தான். நாமும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், நாமும் கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் முதலாவது ஒழிய வேண்டும். நாம் கிறிஸ்தவத்தை பற்றி சுவிசேஷ சொல்லுகிற நாம் தருத்திரனாக இருந்து போய் நம்ம சொன்ன ஏத்துப்பான் ஏத்துக்க மாட்டான். நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இதை போய் நாம் எங்கும் பறைசாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். அவர் ஒன்றே வழி என்று சொல்லுவோம். பொன்னான இயேசுவை புண்ணிய நல் நேசரை கொண்டு செல்வோம் பூலோகம் எங்கும். இந்த இயேசுவை எங்கும் நாம் கொண்டு செல்ல வேண்டும். பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார், மீண்டும் வரப்போகிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடந்த நாட்களிலே எனக்கு ஓட்டுநர் பயிற்சி அளிக்கும் போது 13 நடத்துனர்கள், 16 ஓட்டுநர்களுக்கு மத்தியிலே தேவன் என்னை சுவிசேஷம் அறிவிக்க என்னை உணர்த்தினான். எல்லோரையும் பேர் கேட்டுட்டே வர்றாங்க. ஒவ்வொருவரும் பேரு ஊரு வீட்டை பத்தி சொல்லணும், அவன் செய்யற வேலை பத்தி சொல்லணும், இப்படி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. கர்த்தரின் இடத்துல சொன்னான், நீ எனக்கு சாட்சியாக பேசி எனக்கு பயமா இருப்பாரு. ஏனென்றால் அந்த இடத்துல அதை பேசும்போது வேலை போகக்கூட தருணம் கூட வரலாம். எனக்கு பேசுகிறதுக்கு தயக்கமாக இருந்த கர்த்தர் சொன்னார், ஆள் வர வர பக்கத்துல சொன்னார், பரிசுத்த ஆவியை நான் உணர்த்தினார், நீ பேசு. நான் சொன்னேன், நான் பேச மாட்டாண்டவர் நீங்க தான் பேசணும், பரிசுத்தாளியவர் நீங்க தான் பேசணும். நான் எழுந்து நின்றேன், சொன்னேன், நான் குடிப்பழக்கத்தில் இருந்து 11 வருடமாக என் இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார். நானும் என் குடும்பமாய் சேர்ந்து இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் மீண்டும் வருகிறார் என்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய ஞாபகம். இதை சொன்ன உடனே
கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு மாத்திரமே இருக்க வேண்டும் என்று என்னுடைய சாட்சியை முடித்தேன். அப்போ இருக்கிறவர்கள் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தையும் காட்டினார், சிலர் எதிர்ப்பையும் காட்டினார்கள். எப்படியாவது பவுல் சொன்னது போல வஞ்சகத்தினாலாவது என் இயேசுவை நான் அறிவிக்க வேண்டும். இந்த 26 பேரையும் ஒரே இடத்திலே வைத்து, 2 அதிகாரிகளையும் வைத்து தேவன் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருபை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நாமும் செய்து பரலோகத்துக்கு போக வேண்டும். இங்க உட்காந்து அல்லேலூயா அல்லேலூயா சொல்லிட்டு சோதத்தில் போட்டு இங்க இந்த பூமிக்குரிய வேலையை வாங்கிட்டு இந்த பூமியில பணத்தை சம்பாதிச்சுட்டு இந்த பூமியோடு நாசமா போயிடக்கூடாது. சரீரம் மண்ணுக்கு போக வேண்டும், ஆவி கத்தரிடத்தில் போக வேண்டும், ஆத்மா நியாய தீர்ப்பிலே போய் நியாய தீர்ப்பில் இருந்து ஒரு பரலோகத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம் 2 ராஜாக்கள், 2 அதிகாரம், 2 ராஜாக்கள், 2 அதிகாரம் வாசிக்கலாம். 11 வார்த்தை வாசிக்கலாம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்து எலியா சுழல் காற்றினாலே பரலோகத்துக்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், கில்காலை போல கஷ்டங்கள் இருந்தாலும், அந்த கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு வந்து கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து வானத்தின் வாசலின் வழியாக அதிலிருந்து அடுத்தது எரிகோ மதிலை கடந்து அடுத்தது யோர்தானை கடந்து நாம் பரலோகத்துக்கு போக வேண்டும். பாடுகள், ஏகப்பட்ட பாடுகள் உண்டு. பரலோகத்துக்கு போறது சர்வசாதாரணமான காரியம் கிடையாது. ஏதோ நம்ம பைபிள் படிச்சா ஜெபம் பண்ண நாம் பரலோகம் போற கிடையாது. இது ஒரு கடினமான வாழ்க்கை. கூட இருந்த சீசர்கள் சொல்றாங்க இயேசுவை பார்த்து, ஐயா இது என்னையா கடினமான உபதேசமாய் இருக்கிறது, எவனையா இதை வந்து பின்பற்ற முடியும் என்று. கர்த்தர் சொன்னா, ஆமா இது கடினமான உபதேசம்தான், உங்களாலே கூடாது, தேவனாலே கூடும் என்றால் தேவன் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, பரலோகத்துக்கு போகிற நல்ல ஒரு வழியை நீ காண்பித்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த சபை என்கிறது பரலோகத்துக்கு போகிற வழி கில்காலில் இருந்து, அப்பா நாங்கள் யோர்தான் மட்டுமாக கடந்து வந்து நாங்கள் பரலோகத்திலே உம்முடைய அக்கினி ரதத்தினாலும் அக்கினி குதிரையினாலும் சுழல் காற்றினாலே நீர் எங்களை எடுத்துக் கொள்ளுவீரா. உம்முடைய வருகை தாமதிக்குமானால் இந்த பூமியிலே உமக்கென்று சாட்சியா இருந்து தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்க தேவன் எங்களை உமக்குரிய பாத்திரமாக பயன்படுத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.